Hi friends, welcome to all. In this video, we will talk about a healthy adai dosa in our house. In the adai dosa, we will make a lot of meat. This is a protein-rich breakfast. We will make breakfast, evening snacks, or night dinner. இதுல சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இத சாப்பிடலாம் ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது முக்கியமா இதுல புரதச்சத்துக்கள் அதிகமா இருக்கு இத செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறலாம் ஒரு அளவுக்கு புளுங்கலரிசி ஒரு அளவுக்கு பச்சரிசி ஒரு அளவுக்கு தோரம்பருப்பு இது மூணுமே பாத்தீங்கன்னா ரேஷன்ல வாங்குனதா இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதே அளவுக்கு கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 2 tablespoon பாசி பருப்பு அதாவது பைத்தம் பருப்புன்னு சொல்வோம்ல அது 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க துருவன இஞ்சி 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமா கருவேப்பிலை 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் 10 காஞ்ச மிளகாய் 1 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காவை இது மாதிரி பல்லு பல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காவை இந்த மாதிரி பல்லு பல்லா சேர்த்துக்க உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவும் வெங்காயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லனா இத நீங்க ரெண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் நெய் அல்லது எண்ணெய் தேவையான அளவு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு அரிசி இதல சேர்த்துக்கலாம் நாம இதல யூஸ் பண்ணி இருக்குறது ரேஷன் அரிசி அப்படின்றதனால இத நல்லா ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிக்கணும் இந்த அரிசியில கருப்பு கள்ளி எதுமே இல்லாத மாதிரி நீங்க ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா இந்த அரிசிய 4 ல இருந்து 5 டைம் நல்லா அலசிக்கலாம் இத அரிசிய ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச பருப்பு எல்லாம் இதல சேர்த்துறலாம் ஃபர்ஸ்ட் தோரம் பருப்பு கடலை பருப்பு பைத்தம் பருப்பு உளுந்து பருப்பு எல்லாத்தையும் இதல சேர்த்துட்டோம் இப்போ இந்த பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 தடவை அலசினதுக்கு அப்புறமா இந்த பருப்பு அரிசில மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் அடமாவு வந்து நமக்கு கெட்டியா இருக்கணும் அதனால இட்லி தோசைக்குலாம் ஊத்துற மாதிரி ஊற வைக்கும்போது நிறைய தண்ணி ஊத்துறாதீங்க அந்த அரிசியும் பருப்பும் சரியா மூழ்கற அளவுக்கு மட்டும் ஊத்துனீங்கனா போதும் ஊத்துனதுக்கு அப்புறமா அதலயே நம்ம துருவி எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிரலாம் ஏன் நம்ம இதலயே போட்டு ஊற வைக்கறோனா அரைக்கும் போது நமக்கு நல்லா அரைஞ்சு வரும் அதனால தான் இது மாதிரி ஊற வைக்கறோம் இது நிறைய நேரம் ஊற கூடாது பருப்பு சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமா புளிச்சிரும் கரெக்ட்டா 2 மணி நேரம் மட்டும் இத ஊற வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே 2 hours நல்லா ஊறிச்சி இப்போ நம்ம இத அரைச்சு எடுத்துக்க போறோம் அரைக்கும்போது ரொம்ப மய்யா அரைச்சறாம கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சுக்கணும் நான் அரைச்சிட்டு வந்துட்டு அந்த பதம் எப்படி இருக்கணும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் அளவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால நான் இன்னைக்கு கிரைண்டர்ல அரைக்கிறேன் நீங்க கம்மியா எடுத்தா மிக்ஸில கூட அரைச்சுக்கலாம் மாவை லாஸ்டா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னகுட்டி கள்ளுப்பு மஞ்சள் தூள் பெருங்காய தூள் மூணையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா மாவு இந்த மாதிரி நைஸா இல்லாம இந்த அளவுக்கு கொரகொரன்னு இருக்கணும் அப்பதான் அடைக்கி நமக்கு நல்லா இருக்கும் தோசை மாவு இட்லி மாவு மாதிரி இந்த மாவு வந்து நமக்கு புளிக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம அரைச்ச உடனேவே இத ஊத்தலாம் இது புளிச்சிட்டனா நல்லா இருக்காது நான் 2 டைம்க்கு சேர்த்து அரைச்சதனால மாவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இதே மாவை நீங்க அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கனா நீங்க அரைச்ச உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற மாவை உடனே ஃப்ரீசர்ல வச்சிரணும் அப்பதான் புளிக்காம யூஸ் பண்ண முடியும் ஃப்ரீசர்ல வைக்காம நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சீங்கனாலே இந்த மாவு வந்து புளிச்சிரும் மாவு ரொம்ப தண்ணியா இல்லாம இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாயிச்சுனா அடைக்கி நல்லா இருக்காது நம்ம கரண்டில இப்படி எடுத்து ஊத்துனோனா இந்த அளவுக்கு இருக்கும் மாவு இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் டவா யூஸ் பண்றேன் நீங்க நம்ம வீட்ல நார்மலா யூஸ் பண்ற தோசை கல்லல கூட நீங்க இத ஊத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் இல்லனா எண்ணெய் ஏதாவது கொஞ்சம் ஊத்திக்கோங்க ஊத்திட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதல போட்டு லைட்டா வதக்கிக்கலாம்
வெங்காயத்தை அப்படியே பச்சையாக சேர்க்காம இது மாதிரி நம்ம வதக்கிட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே நமக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நமக்கு பாதி வதங்கினா போதும். பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். நம்ம சூட்டோட மாவில் சேர்த்தோன்னா இந்த வெங்காயத்தில் மாவுலாம் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். ஸோ ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதில் நம்ம வதக்கி ஆற வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு டவா வச்சுட்டு டவா நமக்கு லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கணும். தோசை மாதிரி நம்ம ரொம்ப நைஸாக ஊற்றக்கூடாது. லைட்டாக நமக்கு அடை ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நெய் அல்லது எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேம்லேயோ அல்லது ஸ்டோவ் ஃப்ளேம்லேயோ வச்சு நிதானமாக வேக வச்சா தான் நமக்கு ஈவனாக வெந்து வரும். நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு அடை ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை ஒரு சர்வ் பண்ணுற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அடையை நம்ம அப்படியே பிளெயினாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இதோட அவியல், பட்டர், வெல்லம் ஏதாவது சட்னியோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். நம்ம எதோட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான தரமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருப்பதை வைத்து சிறப்பாய் வாழலாம். பாய்.